ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இர்ஃபான்ஸ் வியூ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து பல லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, முடக்கிட்டாங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவங்க சப்ஸ் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்களுக்கு, பல வெளிநாடுகள், எங்கே எல்லா இடமும் போய் நிறைய வந்து ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு ரிவ்யூ போடுறது தான் இவர். இதனால மாதம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ இவருக்கு வந்து எதனால் முடக்கியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் போய் அவர் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஹோட்டலில் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவர் பண்ணியிருக்கார். ரிவ்யூ பண்ணோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொதல் நாள் வந்து வச்சு சமைச்ச பிரியாணியை சூடு பண்ணி வந்து பரிமாறுறாங்க அந்த ஹோட்டலில். ஆனால் அவர் வந்து தப்பாக வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டார். இதனால் என்ன ஒரு தவறான ஒரு தகவல், இது வந்து நல்ல ஒரு தகவல் கிடையாது. இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து உடல்நல பாதிக்கப்படலாம், இது வந்து தவறான ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட கமெண்ட் போட்டிருக்காங்க, நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதனால் என்ன இவரோட யூடியூப் சேனல் வந்து விதிமுறைகளுக்கு மாறிடுச்சு சொல்லிட்டு யூடியூப் சேனலை வந்து முடக்கியிருக்காங்க. இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு பெரிய லட்சக்கணக்கான வந்து சப்ஸ்கிரைப் இருந்தாலும் சரி, இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு உண்மையான ஒரு தகவலை மட்டும்தான் சொல்லணும். பொய்யான எந்த ஒரு செய்திகளையும் நம்ம மக்களுக்கு பரப்பவே கூடாது. பரப்பினா அந்த ஒரு சேனலை கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. என்றைக்கும் நியாயம், நேர்மை, தர்மமாக நம்ம வந்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பணம் வரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை நீங்களும் வந்து எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே வந்து எந்த ரொம்ப கவனமாக வந்து வீடியோ போடணும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவை